அண்ணே பாரு ஒண்ணு பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன். உலகத்திலே பெரியது உலகமா கரியமானின் உந்தியில் பிறந்தவன். ஓ கரியமானின் உந்தியில் பிறந்தவன். அப்ப கரியமான் பெரியவனா? கரியமான் எப்படி போய் கரியமான் யாரு? யாருங்க? பெருமாள். பெருமாள் கையில் அடக்கம். ஆமா. அதாவது அகத்திய முனிவர். அகத்திய முனிவர் ஏழு கடலையும் அதனால அகத்திய முனிவரும் கையில் அடக்கம். கையில் அடக்கம். அப்ப அகத்திய முனிவர் பெரியவரா? அவரு எப்படி பெருசா? அவரும் பெருசுகிறது. அகத்திய முனிவரும் கலசத்தில் பிறந்தவன். ஓ கலசத்தில் பிறந்தவன். அப்ப கலசம் பெருசா? அது எப்படி சின்ன குழந்தைமா? பாம்போ உமையவளின் திருவிழல் மோதிரத்தில் இருக்கும். ஓ திருவிழல் மோதிரத்தில் இருக்கும். அம்பாளுடைய திருவிழல் மோதிரத்தில் இருக்கும். மோதிரத்தில் இருக்கும். அப்ப அம்பாள் பெருசா? அம்பாள் எப்படி பெருசா? அம்பாளோட அம்பாள் வந்து சிவனுக்கு அடிமை. ஆமா சிவனுக்கு அடிமை. ஆமா சிவனுக்கு அடிமை. அப்ப சிவன் பெருசா? முனிவர்களோ யார் ஒருவர் பக்தியோட தவம் செய்கிறார்களோ அண்ணவருக்கு மனம் இறங்கி என்ன கேட்ட வரம் எல்லாம் கொடுத்து விடுவார். முனிவர்களோ முனிவரும் முனிவர்களோ இறைவனை நோக்கி தவம் செய்யறாங்க. ஆமா. அப்ப இது என்ன உனக்கு என்ன புரிஞ்சது? இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணு புரியலையா? இத சொல்ல வர கருத்து என்னன்னா, யார் ஒருவர் யார் மேலையும் கோபம் இல்லாத சந்தோஷமாக இறைவனை நோக்கி வரம் தவம் செய்யறாங்களோ தவம் செய்கின்றார்களோ அந்த தவம் தான் பெருசு. அந்த அன்பு தான் பெருசு. அந்த அன்பாக மட்டும்தான் பெருசு. நீயே கூட சரிடா. ஆமா. உங்க அப்பா அம்மா நல்லபடியா பாத்துக்கன்னா நீ செய்யற நீ வைக்கிற அன்பு தான் பெருசு. ஆமா புரியுதா? இப்ப நீ உண்டாடுற, நீ நல்லபடியா ஆடணும், நல்லபடியா பாடணும் அப்படின்னு அந்த வீரபத்ரன் வேணா என்னுடைய என்னுடைய நல்ல மனசு உனக்கு நல்லது அப்படி இல்ல. இங்கே வீந்து செத்தணும் அப்படின்னு கெட்ட மனசு இல்லைங்க. நல்ல மனசு கெட்ட மனசு வித்தியாசம். அதுதான். ஆமா பட்ட விஷயம் அது தெரிவிக்கணும். சரி மகாராஜா, நீங்க படுக்கதில் கொண்டவர் தானே? எதுக்கு இந்த மார்கழி மாசத்துல இந்த ரன்னா இங்க எப்படி கட்டி எப்படி ஓட்டின்னு போற மாதிரி எதுக்கு படிக்கிறீங்க? எதுக்கு படிக்கிறீங்களா? இன்னொரு ஜென்மத்துல என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண? கட்டிய மனைவி, கட்டிய மனைவி இருக்க அடுத்த ஒரு அடுத்த பொண்ணு அடுத்தவனுடைய பொண்டாட்டியோட ஆசை வைக்கிறேன்ல. ஆமா அதனால ஓஹோ இந்த ஜென்மத்துல நீ பொட்டனையா போற நானு பொட்டனாய். ஆமா ஐயோ பத்து தான் பண்ண கெட்டிகாரமான ஒரு பொட்டனாயாவும்
பிறப்பாங்க படிக்கப்படுவேன். நான் சொன்ன Thank you.
எனது மகன் பச்சை கண்டிருக்கின்ற யாருக்கு சேகரித்திருக்கு என்ன செய்யும் திருப்பயில நீ நாடு என்னிடம் வந்து மாட்டிக்கொண்டாயரா நான்கு தரம் மாட்டிக்கொண்டாயரா
காட்சி பண்ண முடியாது.
ஏஞ்சுன்னா ஒரு எங்கேயோ வரல. Thank you.
சென்று அப்படியே பயம்.